சார், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்டா? இல்லைங்க, யாழ்ப்பாணம் பாசவரில் நிற்கிறேன். என்ன காரணமாக இந்த மீன் சந்தைக்கு வந்தேன். இந்த மீன் சந்தையில் மீன் கட்டிங், அதான் மீன் வெட்டுறதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முழுக்க இன்றைக்கு மீன் கட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ உள்ளே போகிறோம்டா. இங்கே மீன் வெட்டுறாங்க இருக்கு. என்ன
Jadi baru pulang. Karena kan tanda jadi apa? Nama.
அண்ணா விட்டுங்க விட்டு பெரிய மீனாகல புலமி புலமி எத்தனை கிலோ ஒரு கிலோ வெட்டினா அப்படி பறக்கணும் உங்களோட பேர் என்ன அல்போன் 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 எவ்வளோ காலம் இந்த தொழில் என்ன மாதிரி கிலோ வெட்டினா என்ன மாதிரி கிலோ கணக்கு இல்ல ஒரு நாள் உடைய என்ன வேறு இங்க பாத்தீங்கன்னா ஆண் பெண் இரண்டு இருவருமே இந்த வெற்ற தொழில மீன் பற்றிய இந்த சகல விதமான சின்ன மீன் பெரிய மீன் தொடக்கம் பற்றினும் அதுக்கு கூடுதலாக வாங்குற அதாவது வெற்ற அதை கொடுக்குற பெருமதியை கொண்டு தான் போயினா சில பேர் 100 ரூபா 200 ரூபா கொடுத்துட்டு போயிடும் சில பேர் கொடுக்குற பெருமதியை வேண்டி போகிற அளவுக்கு தான் இருக்கு இந்த மீன் வெற்ற தொழில கால் உடைக்கிறது தான் நேரஞ்சலம் உள்ளதா எவ்வளோ ஒரு கிலோ உடைக்க 100 ரூபா 180 ரூபா 100 ரூபா சில 100 ரூபா அதாவது முகத்தை பார்த்து வேண்டிய அப்படி அழகான முகத்தை பார்த்து வேண்டிய இந்த அண்ணா சொல்றேன் என்னன்னா அழகான முகங்களை பார்த்து தானே சில வேண்டிய காசு இந்த பாசவூர் யாழ்ப்பாணம் பாசவூர் மீன் சந்தையில் இந்த வெற்றதை கண்டு ஒரு மீன் வெற்றதை கண்டு பெரும்பான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஆண்கள் பெண்கள் எதிராக இருவருமே வெட்டும் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்தும் இந்த மீன் வெற்ற தொழிலில் அந்த அக்கா சொன்ன மாதிரி தங்களுக்கு நேரம் மிச்சமாயிருக்குன்னு சொல்கிறா. மிச்ச நேரங்களில் நாங்கள் தங்களோட வேலையை பார்க்கலாம்னு சொன்னால் எவ்வளவு சிரமங்கள் மத்தியில் இந்த மீன் வெட்டுற தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்கள் பெண்கள் இவராக இவர்களுக்கு வெட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆக்கள் காசு கொடுக்கணும் இல்லது ஒரு கிலோவுக்கு 100 ரூபா 200 ரூபான்னு பார்த்து பாராமல் கொடுக்கணும்னு சொன்னார்கள். இருந்தும் இந்த தொழில் கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும்னு அந்த அக்கா சொன்னால் எந்த வெட்டினா அந்த ஒரு 10 நாளைக்கு வேலை இல்லையென்று சொல்லி சொன்னால் இருந்தும் இந்த காணொலி உங்களுக்கு மற்றும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஜால் மகன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விட நான் உங்கள் அன்பின் தர்ஷன். நன்றி.